காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வென்ற திருமகன் ஈவேரா மாரடைப்பு காரணமாக காலமானதால் அந்த தொகுதிக்கு தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிப்ரவரி 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகின்றதாம். அதற்கான வேட்புமனு தாக்கல் வெறும் 31ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறும். பிப்ரவரி 27 வாக்குப்பதிவும் மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றது. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கின்ற நிலையில் கடந்த முறை அதிமுக கூட்டணி சார்பில் தமாக சார்பில் களமிறங்கிய ஜூராஜ் இந்த முறையும் அங்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சித் தலைவர் ஜி கே வாசன் மூலமாக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஜி கே வாசனின் சப்போர்ட்டை வைத்தே இவர்கள் இவ்வாறு செய்து வருகின்றனராம். இந்த நிலையில் இன்று அதிமுகவின் எடப்பாடி தரப்பினர் தமாக தலைவர் ஜி கே வாசனை சந்திப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இந்த முறையும் ஜுவராஜையே போட்டியிட வைக்கப் போகின்றனராம். அதிமுக சார்ந்த வழக்கு தீர்ப்புக்கான உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் அதிமுக போட்டியிடுவதில் சிக்கல் உள்ளது. அதனால் தமாகவை போட்டியிட சொல்ல வாய்ப்பு என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை தீர்ப்புக்கு முன்னரே எடப்பாடி பழனிசாமி போட்டியிட நினைத்தால் வேறு சின்னத்தில் போட்டியிட கட்டாயம் ஏற்படும். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை எதிர்கொள்ளாத பாஜக தரப்பில் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இடைத்தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கவும் கவனிக்கவும் 14 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. 2024ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் இடைத்தேர்தலிலும் பாஜக தனித்தே போட்டியிடப் போகின்றதாம். தேர்தல் குறித்த அதிரடிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன அரசியல் வட்டாரத்தில். இவர்கள் ஜி கே வாசனை சந்திப்பது குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.